குட் மார்னிங் மக்களே, இந்த வீடியோவில் வந்து ஆன்லைன் மூலமாக எலக்ட்ரிசிட்டி பில் எப்படி பே பண்ண போகிறோன்னு ஷார்ட்டாக ஸ்வீட்டாக பார்க்கலாம். எலக்ட்ரிசிட்டி பில் வந்து ஆன்லைனில் பே பண்ணுறது அவ்வளோ ஒரு காம்ப்ளிகேட்டடான விஷயமே இல்லை. ஜஸ்ட் ரெண்டு மூணு சிம்பிள் ஸ்டெப்ஸ் இருக்குது, அதெல்லாம் ஃபாலோ பண்ணாலே போதும், ஈஸியாக நம்ம பே பண்ணிடலாம். எலக்ட்ரிசிட்டி கரண்ட்னு பார்க்கும்போது கவர்மெண்ட் நம்மளுக்கு ஃபஸ்ட் 100 யூனிட்ஸ் ஃப்ரீயாக தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு மேலே வரக்கூடிய யூனிட்ஸை தான் நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். TNEB.org ஒரு லிங்க் இருக்குது, அதுக்குள்ளே போய் நம்ம பே பண்ணலாம். அப்படி இல்லைனா நிறைய ஆன்லைன் ஆப்ஸ் இருக்குது, அதாவது பேடிஎம் அப்புறம் கூகுள் பே அப்படி ஆப்ஸ் கூட இருக்குது, அதில் கூட போய் நம்ம பே பண்ணலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் என்னென்னா கூகுள் க்ரோம் போயிட்டு அங்கே சர்ச்சில் TNEB டைப் பண்ணி ஓகே பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணிங்கன்னா TNEB.org வரும். TNEB.org அந்த வெப்சைட்டை நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு TNEB வெப்சைட் வந்துட்டு ஓப்பன் ஆகிடும். ஓகே, தென் என்னென்னா குயிக் பே அப்படின்ற ஆப்ஷன் மேலே இருக்கும். மேலே FAQ, கைட்லைன்ஸ், பில் கால்குலேட்டர், லாகின், குயிக் பேன்னு இந்த 5 ஆப்ஷன் இருக்கும். பாஸ்வேர்டோ உங்கள் ஐடியோ தேவையில்லை. தென் வந்துட்டு கன்சியூமர் நம்பர், மொபைல் நம்பர், இமெயில் அட்ரஸ் அதெல்லாம் கேட்டிருப்பாங்க. கன்சியூமர் நம்பர் வந்துட்டு இட்ஸ் நத்திங் பட் உங்களோட இபி பில்ல வந்துட்டு ஒரு 0 ஸ்டார்ட் ஆகிற 9-digit நம்பர் ஒன்று இருக்கும், அதை என்டர் பண்ணிட்டீங்கனாலே போதும். உங்கள் மொபைல் நம்பரும் இமெயில் ஐடியும் ஆப்ஷனல் தான். தென் வந்து கேப்சா கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் வந்துட்டு ப்ராப்பராக என்டர் பண்ணிவிட்டு குயிக் பே கிளிக் பண்ணால் போதும். அடுத்தது நெக்ஸ்ட் வெப்பேஜ் வந்துட்டு ஓப்பன் ஆகும். அதில் வந்துட்டு முதல்ல கன்சியூமர் நம்பர், அடுத்தது கன்சியூமர் நேம், அடுத்தது கன்சியூமர் அட்ரஸ், பில் அமௌண்ட், டியூ டேட், அப்புறம் பே பில் கொடுத்துருக்கும். உங்களோட கன்சியூமர் நம்பர், கன்சியூமர் நேம், கன்சியூமர் அட்ரஸ், பில் அமௌண்ட், டியூ டேட் எல்லாமே ஆல்ரெடி அதிலேயே இருக்கும். ஸோ வேஸ் வந்துட்டு அப்புறம் நீங்கள் பே பில் ஆப்ஷன் வந்துட்டு அதில் கிளிக் பண்ணணும். பே பில் ஆப்ஷனை கிளிக் பண்ணவுடனே நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணணும், டியூ டேட் என்ன அப்படின்ட்டு அதிலே எல்லாமே காட்டும். உங்களோட பேமெண்ட் அமௌண்ட் என்ன, அப்புறம் உங்கள் டியூ டேட் பார்த்ததுக்கப்புறம் ஸ்க்ரால் பண்ணி கீழே வந்தீங்கன்னா பேமெண்ட் ஆப்ஷன்ஸ்னு இருக்கும். அந்த பேமெண்ட் ஆப்ஷன்ஸில் வந்துட்டு நீங்கள் டெபிட் கார்டு மூலமாக பே பண்ணலாம், இல்லைனா வந்துட்டு இன்டர்நெட் பேங்கிங் மூலமாக பே பண்ணலாம். நீங்கள் இன்டர்நெட் பேங்கிங் மூலமாக பே பண்ணுறதா இருந்தீங்கன்னா நீங்கள் என்ன பேங்க்கில் பே பண்ண போகிறீங்களோ அதை வந்துட்டு நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு ஸ்டேட் பேங்க் கிளிக் பண்ணுறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு கன்சியூமர் நேம் நம்பர், நேம், பேங்க், பில் அமௌண்ட், பேங்க் சார்ஜஸ், டோட்டல் அமௌண்ட் என்ன அப்படின்ட்டு எல்லா டீட்டெயில்ஸுமே காட்டும். தென் பாட்டமில் ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கும். அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் படித்து பார்த்துட்டு கீழே வந்துட்டு ஐ ஹவ் ரீட் த அபவுட் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அண்ட் அக்ரி டு பே அப்படின்னு இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் கன்ஃபார்ம் பே காட்டும், அதை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் இன்டர்நெட் பேங்கிங் மூலமாக பே பண்ணுறதா இருந்தால் உங்களோட யூசர் நேம், பாஸ்வேர்ட் அதெல்லாம் கேட்கும். அதில் நீங்கள் உங்களோட யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் என்டர் பண்ணிவிட்டு லாகின் பண்ணி உங்களோட பில் அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இன்கேஸ் வந்துட்டு நீங்கள் டெபிட் கார்டில் வந்துட்டு பே பண்ணுறதா இருந்தால் உங்களோட கார்டு டீட்டெயில்ஸ் எல்லாமே என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். எல்லா டீட்டெயில்ஸும் என்டர் பண்ணி நீங்கள் வந்துட்டு பே பண்ணி முடித்ததுக்கப்புறம் யுவர் பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்னு வந்தோடனே உடனே எக்ஸிட் கொடுத்துடக்கூடாது. ஒரு 5 to 10 seconds வந்துட்டு நீங்கள் வெயிட் பண்ணணும். உங்களுக்கான இபி பில் வந்துட்டு ஜென்ரேட் ஆகும். அங்கே அதில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைட் கார்னரில் பிரிண்ட் த பில்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கோம், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட இபி பில் இந்த மந்த்துக்கு பே பண்ணியிருக்கீங்கன்னா அது வந்துட்டு உங்களோட கேலரியில் வந்துட்டு டவுன்லோட் ஆகி சேவ் ஆகிடும். இந்த வீடியோ மூலமாக எப்படி ஆன்லைனில் வந்துட்டு எலக்ட்ரிக் பில் கட்டுறதுன்ட்டு நீங்கள் தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நம்புகிறோம். இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு மிக்க நன்றி.